ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ஃபுட் ரிவ்யூ. இந்த ஃபுட் ரிவ்யூவில் மயிலாப்பூரில் இருக்க மாயுராசா அங்கே ரெஸ்டாரண்ட் பார்த்தா பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அங்கே 4 நைட்டுக்கு கடல் விருந்து தராங்க, 439 ருபீஸுக்கு கறி விருந்து கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் போயிருந்தோம். உள்ளே ரெஸ்டாரண்ட் நுழைஞ்சவனே வந்து போர்டு வச்சுருந்தாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு. எறா குத்து பரோட்டா, கல்சோறு, மட்டன் மிளகு பொட்டலம் பிரியாணி, காரைக்குடி எறா வறுவல். ஸோ நான்வெஜ் லவர்ஸ்க்கு தெரிய ஹெவன் தான். இந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, ஆம்பியன்ஸ் பார்த்தா ஒரு 50 லட்சம் வீடு மாதிரி ஆம்பியன்ஸ் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கிறமாக இருந்தது. இந்த பெயிண்டிங்ஸ், அந்த காலத்து வீடுங்க, ஜன்னல் வீட்டு ஜன்னல் கதவு எல்லாமே அந்த மாதிரி செட்டப்பில் இருந்தது. 1970s வீட்டு செட்டப்பில் இருந்தது. நாங்கள் போனது சண்டே ஆஃப்டர்நூன்னால பயங்கர கூட்டமாக இருந்தது. பார்த்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க சண்டே ஆஃப்டர்நூனில். ரெஸ்டாரண்ட் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆம்பியன்ஸ் அருமையாக இருக்குது. ஏன்னா கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஒரே சீட் கிடச்சி உட்காந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணோம், ஒரு சாஸோடு கொடுத்துட்டாங்க. இந்த சிக்கன் லாலிபாப் சாஸோடு டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் சூப்பராக இருந்தது. வேற லெவல் டேஸ்ட், ஸ்பைஸியாக இருந்தது, அருமையாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மஸ்ட் ட்ரை ஒரு ஐட்டம்னு இது ஒன்று. அது அவங்க கொடுத்துருக்க சாசம் நல்லா ஸ்பைஸியாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது. அது முடிச்சுட்டு நாங்கள் ஒரு கறி விருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நார்மல் ரைஸு, ரெண்டு ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு மட்டன் கிரேவி, ரெண்டு மட்டன் சடிஷ், ஒரு சிக்கன் சடிஷ், ரசம், மோர்லாம் வந்துடும். இந்த கிரேவி அன்லிமிட்டெட், இதில் ரைஸும் அன்லிமிட்டெட். கூடவே நாங்கள் கடல் விருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரெண்டு சங்கரா மீன், சுறா புட்டு, ஒரு மீன் குழம்பு, கூடவே ஒரு எறாடல் செஞ்சு ஒரு கிரேவி, எல்லாமே வந்துடும் இதில். இந்த சங்கரா மீனை பார்த்தாலே நாக்கு லெச்சல் ஊறுதில்ல. சரி, ஃபஸ்ட் நான் கறி வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரைஸ் போட்டு மட்டன் கிரேவி ஊற்றி ஒவ்வொரு சரிஷாக டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா இந்த கிரேவிலாம் ஸ்பைஸியாக இருந்தது, காரமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது.
ஃபஸ்ட் நான் மட்டன் சுக்கா சைடிஷாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்த டேஸ்ட். மட்டன் பீஸா நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருந்தது, நல்லா ஸ்பைஸோட மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஊற்றி போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அதோட பார்த்திங்கன்னா சிக்கன் சைடிஷ் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சிக்கன் கிரேவியோட நல்லா ஸ்பைஸியாக வேறு லெவலாக இருந்தது டேஸ்ட். இந்த சிக்கன் கிரேவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அந்த சிக்கன் சைடிஷ் பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க, வேற ஒரு டேஸ்ட். சிக்கன் பீசஸ் நல்லா பாயில் ஆகி நல்லா சாஃப்டாக இருந்தது, குறைய சொல்ல முடியாது. அடுத்து ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன், மிச்சருக்க மட்டும் சைடிஷோட டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அடுத்து கடல் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம், ஃபஸ்ட்டு சங்கரா மீன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் சூப்பராக இருந்து வேற லெவலாக இருந்தது, நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி சூப்பராக இருந்த டேஸ்ட்டு. இந்த மீனை பாருங்கள், நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது ஃபிஷ் ஃப்ரை. பெருசாக முள்ளும் இந்த மீனில், நல்லா இருந்தது. திரும்ப வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தேங்க்யூ.